படம் சூப்பராக இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேறு லெவல், செகண்ட் ஹாஃப் ஓகே பார்க்கலாம். ஆனால் எண்டிங் கருத்து வந்து நல்லா இருந்தது. ஹீரோ வந்து நீங்கள் உரியடியில் பார்த்த மாதிரியே தான் இருக்கும், நல்லா இருந்ததுங்க. அதில் வந்து கொஞ்சம் உரியடியில் கொஞ்சம் நல்லா இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் உருன்னே இருக்காரு, ஆனால் இந்த படத்துக்கு தேவையானது அது, அதனால் இருக்குங்க. ஸ்டோரி வந்து நம்மளை சுற்றி வந்து நம்மளை தூண்டுறாங்க, நம்ம மூலியமாக அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குது, ஆனால் நம்மளுக்கு அது தீங்கு நடக்குதுன்னா நம்ம வந்து நம்ம சுயமாக யோசித்து நம்ம முடிவு எடுக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு எதுவும் நம்ம முடிவு கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக ட்ரக்ஸு வந்து நம்ம சொசைட்டிக்கு எப்படி திணிக்கப்படுது அதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. சாங்ஸோட பிஜிஎம் நல்லாயிருக்கு. சாங்ஸும் கானா சாங்ஸ் நிறையா இருக்குது, அந்த பஸ்ஸில் போகிற சாங்ஸ் எல்லாம் அதெல்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. படம் சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. சாங் வந்து அந்த மஞ்சள் குருவி பாட்டு பிஜிஎம் போட்டிருந்தாங்க, அது பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. பரவாயில்ல, நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறார் ப்ரோ. இதில் படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு ஏரியா, ரெண்டு சைடு ஏரியாவில் என்ன ஃபைட்டு அதுதான் இப்போ கதையை. ஹீரோ சூப்பராக நினச்சிருக்காரு ப்ரோ. சாங் ஒரே ஒரு சாங் தான் இருக்குது, மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு. ஆமாம் ப்ரோ, ஃபுல்லாக இப்போது வெளியே நம்ம சென்னை சிட்டியில் என்ன நடக்குதோ அது காமிச்சிருக்காங்க, எப்படி சப்ளை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அந்த சப்ளைனால் என்ன ஃபைட்டு, என்ன பிரச்சனை வருது, அதெல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி படம். பட்டு வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எல்லா உரியடைய விட ஜாஸ்தியாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வினய்குமார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்ல டைரக்ஷன், புதுசாக அப்பாஸ்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது, தெரிக்க விடுறாங்க படத்தை. படம் நல்லா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா. யாருண்ணா ஹீரோ? அவருக்கு அவரோட மூணாவது படம் இது. சத்தியமாக அவரை பார்த்தா மூணு படம் தான் பண்ணியிருக்காங்களா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ, எப்படி ஒரு தனுஷோ ஒரு விஜயோ வந்தாலே நம்ம கத்துவோமோ, லிட்டரலி அந்த ஃபீல் கொடுத்துட்ருக்காரு அந்த ஹீரோ. மூணாவது படம் தான் பண்ணுறாரு, அவர் வர சீன்லாம் அப்படியே கூஸ் பம்பாக இருக்குது, விசில் தெரிக்குது. அவர் கேப் விடாமல் ரெகுலராக இதே மாதிரி படம் பண்ணோம். படத்தில் அந்த ஏரியாவில் இருக்க சின்ன பசங்களாம் அவங்க எப்படி அங்கே இருக்க அரசியல்வாதிங்க எப்படி மோல் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட கான்செப்டாக இருந்துச்சுன்னா. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு படத்தை பிரிக்க முடியாது. ஓவரால் படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே ஃப்ளோவில் போயிட்டே இருந்துச்சு படம். இல்லைண்ணா அந்த படத்துக்கு அது தேவைண்ணா, அந்த மாதிரி படம் ஃபுல்லாக சண்டை போடுற மாதிரி எடுத்துகிட்டு கிளைமேக்ஸை சும்மா சப்பையாக முடிக்க ஆடியன்ஸ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க அந்த கிளைமேக்ஸ் நீங்கள் நம்ம அவ்வளோ வளர்க்குறோம்னு சொல்கிறோம், கிளைமேக்ஸில் அவங்கள அடிக்கும் போது அவ்வளோ ஆடியன்ஸ் விசில் பறக்க விட்றாங்க. ஸோ அந்த மாதிரி முடித்தா தானே அது கரெக்டாக இருக்கும். சாங் வந்து சாங்ஸ் எல்லாமே அதான் படத்தோட ஃப்ளோவிலே போயிடுது. அந்த ஹீரோயின் சாங் மட்டும் சரி, அது வச்சிருக்கவே தேவையில்லை. படத்தில் ஹீரோயினே வந்து மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் காட்டுறாங்க, அது வச்சிருக்கவே வேணாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இல்லைண்ணா உரியடி டோட்டலாக அவங்க வேறு அரசியல் பேசினாங்க, இந்த படம் வந்து இது டோட்டலாக வேறு மக்கள் வேறு அரசியல். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவர் செம பிரில்லியண்ட்ண்ணா, அவர் எந்த படத்தை எடுத்தால் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு கரெக்டாக விஜயகுமார் கிட்ட அவரோட ஃபஸ்ட்டு படத்தை கொடுத்தாங்க. செம்மையாக எடுத்திருக்காங்க படத்தை, சூப்பராக இருந்தது. நான் படம் வந்துட்டு டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஃபிலிம் ப்ரோ. டைரக்டர் வந்துட்டு அவர் மைண்டில் வந்துட்டு என்ன ஸ்டோரி சொல்லணும், ஸ்டோரி வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறாரோ டேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. மெயின் திங் வந்து மெயின் கிரெடிட்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னா எடிட்டர். த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்துட்டு எப்படியும் படத்தை ஒரு 6 மணி நேரம் கிட்ட எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மாண்டி சீன்ஸ் இருக்குது, அவ்வளோ மாண்டி சீன்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேரக்டர் மைண்ட், இப்போ ஒரு கேரக்டர் வரானா அந்த கேரக்டர் மைண்டில் என்ன ஓடுது, அவன் என்ன பிளான் பண்ணுறான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவ்வளோ தெளிவான கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரான கலரிங் மொத கொண்டு கூட நம்மளுக்கு வந்துட்டு இந்த அந்த டெரெயினே நம்ம ஃபீல் பண்ணுறோம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிரெக்டரோட விஷன் தான் ப்ரோ படம், ஆக்சுவலி தெரியா இருக்கு. ஃபைட் கிளப்புங்கிற நேம் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அவர் வந்து இப்படி போடுவாருன்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்லை, ஏன்னா நம்ம 96 ஒரு மாதிரி கேட்டிருப்போம், இந்த வந்துட்டு ஒரு சில அப்படி அந்த மாதிரி ஒரு கம்போசிங் கேட்டிருப்போம். இங்கே வந்துட்டு கான்ட்ராஸ்டாக ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு, அதுவும் ராவணனான்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு இன்ட்ரோல் பிளாக்ல, அந்த சாங்கு சினிமாட்டோகிராஃபி விஜயகுமாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சேர்ந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் ஒரு மேஜிக் ஒன்று நடந்திருக்கும். நம்மளுக்கு ஒரே அடி இன்ட்ரோல் பிளாக் விஜயகுமார்லேருந்து இப்போ ஃபைட் கிளப் இன்ட்ரோல் பிளாக் விஜயகுமாராக மாறி இருப்பார். பார்க்கலாம், படம் நல்லா இருந்தது. ஒரே அடி விஜய் அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்காரு, அடுத்து எஸ்டே சூர்யாவாக பரிணமிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஆக்டராக தன்னோட டீமாக நல்லா பலம் கொண்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும், அந்த ரூட்டு தலை
அந்த ட்ரெயினுத்தில் அந்த விஷயங்களை எப்படியெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறான், அந்த டைமில் இவங்களெல்லாம் எப்படி உஸ்பேத்தி விடுவாங்க அவனை அப்படின்றத தெளிவாக காமிச்சிருக்காங்க. இது போதைப் பொருளுக்கு எதிர்ப்பான ஒரு அரசியல், படிக்கிற பசங்களுக்கு அரசியல் எதுக்குன்ற ஒரு அரசியலை சொல்லியிருக்கார். ஓவராலாக இது வந்து இளைஞர்களுக்கான படம், அதை வந்து முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் மெசேஜ் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. உரியடி விஜய் அதான் நம்ம உரியடி விஜய்க்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஃபைட் கிளப் விஜய்னு மாற்றினாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணியிருக்காரு. அதே சாயலில் இருக்காங்கிட்ட அதே சாயலில் இது டோட்டலாக வேறு. இந்த படத்துக்கு வந்து ஒரு செல்வான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ப்ளஸ் வந்து படத்தோட ஸ்டண்ட்டும் சொல்லலாம், ஸ்க்ரீன் ப்ளே சொல்லலாம், டைலாக் சொல்லலாம், மியூசிக் சொல்லலாம், ஆக்டிங் சொல்லலாம், ஏன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் எனக்கு தெரியுது, அதனால் எல்லாமே சொல்லலாம். எனக்கு அப்படி தெரில, எனக்கு ஆக்வர்டெல்லாம் எதுவுமே தெரில. என்ன நமக்கே ஒருத்த மேலே ஒரு பயங்கரமான கோபத்தில் இருக்கணும், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோமோ அதை தான் அது காமிச்சிருக்காங்களே தவிர ரொம்ப ஜாஸ்தியாக அப்படின்லாம் எதுவும் ஆக்வர்ட் ஆகிற அளவுக்குலாம் ஏ சர்டிஃபிகேட்னு போட்டாங்க தெரிஞ்சதுன்னா வந்து அப்புறம் என்ன ஆக்வர்ட் அதில் அதான் ப்ரோ. படத்துக்கு தேவையான விஷயத்த கொடுத்துருக்காங்க, அதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதில் லேக் அடிக்குது, அந்த படத்துக்கு அது தேவை தான், நம்ம தேவைன்னு போது அந்த இடத்த பார்த்து தான் ஆகணும். லேக் ஆகுது அப்படின்றதுக்காக என்னப்பா இது லேக் ஆகுது அப்படின்னு நம்மளை வந்து ஃபோன் எடுக்க வைக்கல, நம்ம ஃபோன் எடுத்து பார்க்க வைக்கல. அப்படி இல்லாமல் லேக்லாம் எனக்கு தெரில, படத்தோட கதை உனக்கு தேவை, கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல லேக் ஒன்றும் பெருசாக தெரில.